ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் புக் தமிழ். வர்ற சனிக்கிழமை வந்து சித்ரா பௌர்ணமி. ஸோ அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், பெண்கள் வந்து எந்த மாதிரி பூஜை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் வந்து மதுரை கள்ளழகர் ஆற்றுல இறங்குறாரு. ஸோ அது சனிக்கிழமையாகவும் இருக்குது, பெருமாளுக்குரிய தினம் வந்து சனிக்கிழமை. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு 5 அகல் விளக்கு தீபம் வந்து நம்ம ஏற்றணும். நம்ம பால்கனிலேயோ இல்லாட்டி நம்ம மொட்டை மாடியிலையோ, அப்படி பால்கனி மொட்டை மாடி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம பூஜை அறையில் வந்து நம்ம ஏற்றலாம். மெயினாக சந்திரனுக்காக நம்ம ஏற்றுற விளக்கு இது. நடுவில் குத்து விளக்கு ஏற்றிட்டு சுற்றி வந்து பூ வச்சு அலங்காரம் பண்ணிட்டு அதை சுற்றி வந்து 5 விளக்கு வந்து நம்ம ஏற்றணும். ஒற்றைப்படையில் வந்து அந்த விளக்கோட எண் வந்து இருக்கணும். இந்த விளக்கு எல்லாமே வந்து நம்ம சாயங்காலம் 6:30 மேலே நம்ம ஏற்றலாம். ஏன்னா அப்போதான் வந்து நமக்கு அந்த முழு நிலவு வந்து நமக்கு தெரியும். ஸோ நம்ம பால்கனி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதிலே ஏற்றலாம். டைரெக்டாக வந்து நம்ம சந்திரனுக்கு விளக்கேற்றுற மாதிரி ஆகிடும். ஒருவேளை நமக்கு ஓப்பன் ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா நம்ம பூஜை அறையிலே வந்து விளக்கேற்றிக்கலாம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வந்து சித்திரகுப்தருக்குரிய நாள் அது. ஸோ அன்னைக்கு வந்து நம்ம சித்திரகுப்தருக்கு பிடிச்ச கொள்ளுனால வந்து நம்ம சுண்டலோ இல்லை கொள்ளு வடையோ, கொள்ளுனால ஏதாவது ஒரு ஐட்டம் வந்து நம்ம பிரசாதமாக பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி ஒரு புது நோட்டும் ஒரு பேனாவும் வந்து நம்ம பூஜை அறையில் பிரசாதத்தோட சேர்த்து நம்ம வச்சு சாமி கும்பிடணும். பிரசாதமாக வந்து நம்ம ஜென்ரலாக வந்து கலவை சாதம் பண்ணுவோம், சித்ரா அன்னம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எலுமிச்சை சாதம், தேங்காய் சாதம், புளி சாதம், சக்கரை பொங்கல், தயிர் சாதம், இது எல்லாமே வந்து நம்ம செய்யலாம். 5 செய்ய முடியாதவங்க 3 செய்யலாம், 3 செய்ய முடியாதவங்க வந்து 1 செய்யலாம். சக்கரை பொங்கல் வச்சு நம்ம சாமி கும்பிடலாம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் வந்து நம்ம நிலா சோறு சாப்பிடுவோம். ஸோ சாயங்காலம் ஒரு 7 போல் நம்ம எல்லா பிரசாதத்தையும் சாமிக்கு வச்சு கும்பிட்டுட்டு 7 மேலே வந்து நம்ம இந்த நிலாச்சோறு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஸோ அன்னைக்கே வந்து கள்ளழகர் வந்து ஆற்றுல இறங்குறாரு. ஸோ அதனால் பெருமாளுக்கு வந்து நம்ம துளசி மாலை வாங்கி நம்ம சாத்தலாம். நம்ம சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். சித்திரகுப்தர் படம் இல்லை அப்படின்னா வந்து நம்ம விநாயகரை வச்சு வழிபடலாம். இல்லாட்டி வந்து நம்ம சித்திரகுப்தர் படத்தை வந்து நம்ம பிரிண்ட் அவுட் கூட எடுத்து லேமினேட் பண்ணி நம்ம சாமி அறையில் வந்து வச்சுக்கலாம். மதுரையில் ஜென்ரலாக வந்து கள்ளழகர் ஆற்றுல இறங்கும் போது சக்கரை தீபம் ஏற்றுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் சக்கரை தீபமும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஏற்றிக்கலாம். நம்ம பூஜை அறையில் நம்ம சாமி முன்னாடி நம்ம வந்து சங்கு சக்கர கோலம் போட்டுக்கலாம். சனிக்கிழமையாக இருக்கிறதுனால எல்லா மாதமுமே வந்து நமக்கு பௌர்ணமி வரும். ஆனால் சித்ரா பௌர்ணமி வந்து ரொம்ப ஸ்பெஷல். அன்னைக்கு தான் வந்து திருவண்ணாமலையில் கிரிவலமும் நடக்கும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம அன்னதானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஸோ ஒருத்தருக்கோ இல்லை 2 இல்லை 3 நம்மளால் எவ்வளோ முடியுதோ வந்து நம்ம அன்னதானம் செய்யலாம். மெயினாக வந்து இந்த சித்ரா அன்னம் செய்கிறோம்னா அதை வந்து நம்ம தானமாக கொடுக்கலாம். சித்திர வருஷப்பிறப்பு அன்னைக்கு நம்ம வந்து அரிசி, பருப்பு, மஞ்சள் இதெல்லாமே வாங்கியிருப்போம். அது எல்லாத்தையுமே வந்து நம்ம சித்திர அன்னம் செய்கிறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம வருடப்பிறப்பு முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம பிரசாதம் பண்ணுறதுக்கு அந்த பொருள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கிச்சன் புக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.